திமுக அழிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கும்போது அதிலேயே பலவீனமான இருக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு போது குமார் அவங்கள சொன்னது எம்ஜிஆர் தான் அந்த ஆள் தான் வெளியே கொண்டு வர முடியும் அந்த ஆள் வெளியே கொண்டு வந்தோம்னா கட்சியை கலக்கலத்து போயிட்டு அவர் ஒரு சின்ன ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு அந்நிய செலாவணி மோசடியில் அவரை மாட்டி விட்டு மூணு வருஷம் ஜெயிலில் போடுறதுக்கான ஒரு கேசை போட்டாங்க ஆங்காங்களை வந்து உலகம் சொட்டு வாலிபி எடுக்கும்போது ஒரு பத்தாயிரம் டாலர் வாங்கினாருங்க இது வந்து ஒரு அங்கே காப்பி குடிக்கிறதுக்கு வாங்குற காசு அந்த டாலர் ஹரியலில் அங்குறவர்கிட்ட வாங்கினார் அது வந்து அந்நிய செலாவணி மோசடினு சொல்லி அதை கேசை போட்டு மூணு வருஷம் உள்ளே தெரிவின்னு பயந்துக்கிட்டு என்ன பண்ணணும்னு கட்சியை போது தான் பொருளாளராக இருக்கிறது எம்ஜிஆர் கட்சியில் இருந்த காசெல்லாம் எல்லாம் என்ன ஆச்சுன்னா தான் கடங்குகுறாரு. ஆமா அதுதான் இப்ப வரလာறாரு. டீமுக்கு டீமுகாவல கணக்கு கேட்டார் எம்ஜிஆர் அதனால தான் கட்சி உடைஞ்சதுன்னு நினைக்கிறேன். கொடுக்க வேண்டியதுக்கு கணக்கு கேக்குறாரு. அவர்கிட்ட தான் காசு இருக்குது. ஓ இது அப்ப டீமுகாவ உடைச்சது எம்ஜிஆர் தனியா அதிமுக தோங்கிறது இந்திரா காந்தி தான் காரணம். பாளதேندாயதோ போகன் குமார் கல்யாண சுந்தரம்